கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒரு மொழிபெயர்ப்புல இந்த ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து என்ன சொல்றாங்கன்னா, நியாய தீர்ப்புக்கு தண்டனைக்கு நித்திய கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கி நித்திய வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை, பரிபூர்ணமும் செழிப்பும் உள்ள வாழ்க்கைக்கு நம்மளை ஆயத்தமாக்கி இருக்கிறார். இது தேவனுடைய ஈவு, இது நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. ஆனால் விசுவாசத்தை கொண்டு அதை எடுத்துக்கொள்கிறோம். நம்மளுக்கு ஈவா ஒரு பரிசு பொருளை கொடுக்குறாங்க. பாருங்க, நான் வந்து உங்களுக்கு இந்த வேதாமத்தை கொடுக்குறேன், ரொம்ப விலை உயர்ந்த வேதம் அது, உண்மையாவே வந்து கொஞ்சம் காசு கூடாது. இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இப்போ நீங்க விசுவாசத்தோட கையை நீட்டு வாங்கிக்கணும். இது உங்களுக்கு கொடுக்குறேன், உங்க பேரை கூட எழுதிட்டேன் உங்களுக்கு இந்த பரிசு அப்படின்னு. ஆனா நீங்க கையை நீட்டி வாங்கலைன்னா அது உங்களுடையதா ஆகவே முடியாது. இதே தான் கிருபை, நம்மளுக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறது. உங்களுக்கு தேவையான சுகத்தை கொடுத்துருக்குது, உங்களுக்கு தேவையான வேலையில் உயர்வை கொடுத்துருக்குது, உங்களுக்கு வீட்டை கொடுத்துருக்குது, உங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்குது, நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்குது. எது கொடுத்துருக்குது? கிருபை கொடுத்துருக்குது. கல்வாரி சிலுவையில் இயேசு எல்லாத்தையும் சம்பாதிச்சு உங்களுக்கு கொடுத்துட்டாரு. கொடுத்தது எங்க இருக்குன்னா, ஆவிக்குரிய உலகத்துல இருக்கு. அந்த ஆவி தான் நீங்க உள்ள இருக்கீங்க, உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இயற்கை கண்கள்னால பார்க்க முடியல. இப்ப பாக்கெட்ல கை விட்டா காசு இல்லை, இப்ப கூற வீட்டுல காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறோம், வியாதியில இருக்கோம். ஆனா அதை பார்க்க கூடாது, ஏனென்றால் கிருபை எல்லாத்தையும் கொடுத்துருச்சு, விசுவாசத்தை கொண்டு கொடுத்ததை எடுத்துக்கொள்கிறோம். பாருங்க, இந்த பக்கம் இல்லாம வறுமை தருத்துறோம், இந்த பக்கம் நிறைவு. ஆவிக்குரிய உலகம், இயற்கை உலகம். ஆவிக்குரிய உலகத்துல எல்லாமே இருக்கு, இயற்கை உலகத்துல ஒன்னுத்தையும் காணோம். இது ரெண்டையும் சேர்க்கிறது தான் விசுவாசம். பிரிட்ஜு, ஒரு பாலம் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் போய் அங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இந்த பக்கம் வந்துடலாம். காலியா இருக்கிற வீட்டை நிரப்பலாம், காலியா இருக்கிற பணப்பைய நிரப்பலாம், காலியா இருக்கிற வீட்டை நிரப்பலாம், வாழ்க்கையை நிரப்பலாம், எல்லாத்தையுமே நிரப்பலாம் ஒண்ணுமே இல்லாததுல இருந்து. அப்ப எல்லாத்தையுமே விசுவாசத்தின் மூலமா கிருபையில கொடுத்ததை எடுத்துக்கொள்கிறோம். விசுவாசத்தை எடுத்துட்டீங்க, இந்த வசனத்துல இருந்து விசுவாசத்தை எடுத்துட்டீங்கன்னா கடவுள் ஏராளமா கொடுத்திருக்கிறாரு, கொடுத்திருக்காரு, கொடுத்திருக்கிறாரு, அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில வந்துச்சா அது தெரியாது. விசுவாசத்தை எடுத்துட்டோம்னா வெறும் கிருபை தான் இருக்கு, கடவுள் செஞ்சு முடிச்சது தான் இருக்கு. அவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரா? ஆமா கொடுத்திருக்காரு. எல்லாத்தையும் செஞ்சுட்டாரா? செஞ்சுட்டார். சுகமாக்கிட்டாரா? சுகமாக்கிட்டார். செழிப்பாக்கிட்டாரா? ஆக்கிட்டார். ஆனா உங்க வாழ்க்கையில பேச்சே இல்லாம போயிடும். ஏன்னா அங்க விசுவாசத்தை எடுத்துட்டீங்கன்னா, விசுவாசம்னா நீங்க படுற கஷ்டம் கிடையாது, விசுவாசம்னா நீங்கள் கடவுள் செய்து முடித்ததற்கு சொல்லுகிற ஒரு பதில், அதுதான் விசுவாசம். கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டேன்றாரு, நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ எடுத்துக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆமா நான் எடுத்துக்கிறேன். ஆமா அது என்னுடையதுதான். சுகம் என்னுடையது, வெற்றி என்னுடையது, செழிப்பு என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது அப்படின்னு நான் என்ன சொல்றேன்? சொல்றேன். ஏன் சொல்றேன்? நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் ஒரு விசுவாச செயல். அப்போ இதைதான் நம்ம மாத்தி மாத்தி நம்ம பேசிட்டே இருக்கிறோம். பாருங்க, சென்ற முறை நான் வந்து கிருபையை பத்தி பேசினேன், கடவுள் எப்படி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுக்காருன்னு பேசினேன். நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம ஒண்ணுமே செய்யல, நீதிமான் ஆகுறதுக்கு ஒண்ணுமே செய்யல. அவர் நம்மளை நீதிமான் ஆக்கினாரு, அவர் பாவமாக்கப்பட்டார், அவர் நம்மளுக்காக அடிக்கப்பட்டார். எனக்கு தகுதியா கிடையாது, நான் ஆனா பிறந்துட்டேன். குழந்தை எப்படி பிறக்குதோ அது மாதிரி பிறந்துட்டேன், நீதிமானா பிறந்துட்டேன், அவ்வளவுதான். அதனால இது எல்லாத்திற்கும் நான் பாத்திரனாய் மாறி விடுகிறேன்.